உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த 96 வயது பிரிட்டன் ராணி இரண்டாம் எலிசபெத் காலமானார். பிரிட்டன் வரலாற்றில் நீண்ட காலம் ஆட்சி செய்த மகாராணி என்ற பெருமையை பெற்ற இரண்டாம் எலிசபெத் அந்நாட்டில் 17 பிரதமர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர். பெரும் புகழுடன் வாழ்ந்து மறைந்த ராணி இரண்டாம் எலிசபெத்தின் வாழ்க்கை வரலாற்றை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆயிரத்து 1926 ஆண்டு ஏப்ரல் 21 தேதி இங்கிலாந்து ராணி எலிசபெத் லண்டனில் பிறந்தார். 6 ஜார்ஜ் எலிசபெத் தம்பதிகளின் மகளான இவர் இரண்டாம் எலிசபெத் ராணி என அழைக்கப்பட்டார். பட்டத்து மன்னராக 6 ஜார்ஜ் முடிசூடிய பின் 1936 ஆண்டு முதல் 10 வயதிலேயே பட்டத்து இளவரசி என்ற பெயரை எலிசபெத் பெற்றார். 1952 6 ஜார்ஜ் மறைவுக்கு பின் தனது 25 வயதில் இரண்டாம் எலிசபெத் மகாராணியாக பட்டம் சூட்டப்பட்டார். சிறு வயது முதலே கல்வி மற்றும் பல் துறைகளில் சிறந்து விளங்கிய இவர் 1947 ஆண்டு நவம்பர் 20 தேதி கிரீஸ் மற்றும் டென்மார்க்கின் இளவரசராக இருந்த பிலிப்பை கரம் பிடித்தார். பிலிப் இரண்டாம் எலிசபெத் தம்பதிகளுக்கு 1948 ஆண்டு நவம்பர் 14 தேதி இளவரசர் சார்லஸ் பிறந்தார். 1950 இளவரசி ஆனி, 1960 இளவரசர் ஆண்ட்ரூ, 1964 இளவரசர் எட்வர்ட் ஆகியோர் பிறந்தனர். 96 வயதான இரண்டாம் எலிசபெத் 1952 ஆண்டு முதல் 70 ஆண்டுகள் வரை பிரிட்டன் மகாராணியாக வலம் வந்தார். பிரிட்டன் வரலாற்றில் நீண்ட காலம் ஆட்சி செய்த மகாராணி என்ற பெருமையை பெற்ற இரண்டாம் எலிசபெத் அந்நாட்டின் 17 பிரதமர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர். இவருக்கு முன்பாக விக்டோரியா மகாராணியார் 63 ஆண்டுகள் இங்கிலாந்து ராணியாக இருந்தார். பிரிட்டனுக்கு மட்டுமல்லாது 16 நாடுகளுக்கு அரசியாக விளங்கிய ராணி இரண்டாம் எலிசபெத் 53 நாடுகளில் உறுப்பினராக கொண்ட காமன்வெல்த் நாடுகள் கூட்டமைப்பின் தலைவராகவும் பணியாற்றி வந்தார். பெரும் புகழுடன் வாழ்ந்து மறைந்த ராணி இரண்டாம் எலிசபெத் உலக வரலாற்றில் அழிக்க முடியாத இடத்தை பிடித்து அனைவரின் உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளார்.